அதிக சத்துமிக்க கம்பு தோசை செய்யறது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கம்பு ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னால் அதோட பயன்கள் பார்க்கலாம். கம்பு உடலுக்கு குளிர்ச்சி, ஸோ இந்த சம்மரில் உடல் சூட்டிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு இதை எடுத்துக்கோங்க. சளி பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து சாப்பிடக்கூடாது, வீக்லி ட்வைஸ் வேணால் எடுத்துக்கலாம். சுகர் பிசிஓடி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை சாப்பிட்டு வந்தால் நல்ல மாற்றம் கிடைக்கும். கம்பில் உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் நிறைந்துள்ளது, அதாவது ஃபைபர், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், அயன், கால்சியம், ஜிங்க், பொட்டாசியம், இதுபோல் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி நம்மளை உடல்லிருந்து நோய்கள்லேருந்து பாதுகாக்கலாம். இது உடலுக்கு பலத்தை கொடுக்கிறது. தென் அல்சர், டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது இந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு தீர்வு கிடைக்கிறது. கம்பில் கம்பங்கூழ், கம்பங்களி, கம்பஞ்சோறு இதை மாதிரி எல்லாமே செஞ்சு சாப்பிடலாம். இது உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கிறது. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு 300 கிராம் கம்பு எடுத்துருக்குறேன். இதில் அது கூட 50 கிராம் கருப்பு உளுந்து எடுத்து ஊற வச்சுருக்கிறேன் 5 மணி நேரம். தென் 200 கிராம் அரிசி எடுத்திருக்கேன், இட்லி அரிசி. இதுக்கு பதில் நீங்கள் ப்ரௌன் ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டு 5 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5 to 6 times கம்பை வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள். அதில் டஸ்ட்லாம் இருக்கும், அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த உளுந்தில் உள்ள கருப்பு தொளி ஓரளவுக்கு போயிடும். இப்போ அந்த கம்பு உளுந்து அந்த கலவையை வந்து அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு உள்ள அந்த கம்பு உளுந்து அதை அரைச்சி எடுத்த கலவை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து இந்த 200 கிராம் அரிசி எடுத்தோம்ல, அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. ரெண்டுமே தோசை நல்லா வரும் இதில். அப்போ தான் உப்பு தேவையான அளவு போட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நைட்டு வந்து அரைச்சிட்டிங்கன்னா நைட்டு ஊற வச்சுருங்க. அதை காலையில் இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து உங்களுக்கு நார்மல் தோசையை விடையும் இந்த மாவு வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு தான் இருக்கும். அப்போ தான் இதுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தோசை வந்து. அதான் இதோட ஸ்பெஷலும் கூட. இப்போ தோசை நல்லா வந்துருச்சு. இப்போ நமக்கு சத்திமிக்க சுவையான கம்பு தோசை ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் சட்னி, சாம்பார் இது போல் எதனால வச்சு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ பற்றின கமெண்டை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.